the mighty shout. Oh, watch the whole creation turning inside out. He's making his will made known. The time for peace is now. Leaders at the table talking about an end. More than chess moves, we gotta open up the door and let a little sunlight shine on each and every face. In the sunlight of the morning, let them bless the human race, singing we are one. We are too close not to let it be. We are sisters and brothers, a coat of many colors, you and me. Feel the expectation all the world around. Everybody's waiting to hear the joyful sound. Oh, of all the nations singing out in harmony. There's a new world in the making. Won't you sing along with me? We are one family. We are too close not to let it be. We are sisters and brothers, a coat of many colors. We are one family. We are too close not to let it be. We are sisters and brothers, a coat of many colors, you and me. Shout it from the mountaintop, sail it on the breeze. The only way we're gonna have peace is when we come to see we are one family. We are too close not to let it be. We are sisters and brothers, a coat of many colors. We are one family. We are too close not to let it be. We are sisters and brothers, a coat of many colors, you and me. We are sisters and brothers, a coat of many colors, you and me. ஓம் சாந்தி. குரூப்பில் உள்ள அத்தனை மகான் ஆத்மாக்களுக்கும் தேவ ஆத்மாக்களுக்கும் எல்லோருக்கும் இனிய இரவு வணக்கம். எல்லோருமே சரி, அழகாகவும் அற்புதமாகவும் டெக்ஸ்ட், ஆடியோஸ், வீடியோஸ், யூடியூப் சேனல், கேள்வி பதில்கள், நிறைய அனுபவம், யோகதானம், பாடல்கள், மற்றவங்களை பற்றி உயர்ந்து பேசியது, பாபாவுடைய நினைவிலிருந்து பேசியது. ஸோ இப்படியாக சொல்லிக்கொண்டே இருக்கலாம். பாபா எல்லா ஆத்மாக்களையும் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கின்றார், பட்டங்கள் என்று சொல்லியிருக்கின்றார். ஸோ அந்த வகையில் நீங்கள் எல்லோரும் பட்டங்கள், உங்கள் கயிறு வந்து என்னிடம் மட்டுமே இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு விட்டார். அதனால் எல்லோருக்குமே வாழ்த்துக்கள். நல்லா அற்புதமாகவும் நிறைய போட்டு விட்டீர்கள். இது கூட கூடவே இந்த ஆடியோஸ் வீடியோவும் சரி, நம்முடைய நண்பர்களுக்கு அன்பர்களுக்கு எல்லோருக்குமே சேவையை செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். இதுதான் உண்மையில் உண்மையான சேவையாக இருக்கின்றது. ஸோ அதுபோல் இன்றைக்கி பாபா இன்னைக்கு ஏறும் கலை, இந்த சங்கமுகம் என்பது ஏறும் கலையில் இருக்கக்கூடிய ஒரு கலை, ஒரு யுகமாக இருக்கின்றது. ஏனென்றால் யார் இருக்கின்றார் கூட, சிவ பாபா இருக்கின்றார், பாப்தாதா இருக்கின்றார், நிறைய அட்வான்ஸ் பார்ட்டிகள், தீதிகள், தாதிகள்,
பரிவாரம், டிராமா, ஆத்மா எல்லாமே கூடவே இருக்கின்றார்கள். அப்புறம் எதுக்கு நமக்கு கவலை? ஸோ அந்த வகையில் நமக்கு எல்லாருமே கூட இருக்கின்றார்கள், ஆனால் பார்க்க முடியாது. ஏனென்றால் பாபா அந்த ஸ்தீமத் என்ற கோட்டை கொடுத்து விட்டார். அதுக்கு தாண்டி போனால் மாயை வந்து பிடித்து விடும். ஆனால் உள்ளுக்குள்ளே இருந்துட்டு அந்த நம்ம எல்லாரும் பட்டங்களாக இருந்து கயிறை வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கணும், அவருக்கு தொங்கிக்கிட்டு இருக்கணும். ஸோ அதுபோல் நீங்கள் பாபா அந்த வாழ்க்கை வரலாறு, அதாவது இரவுக்கும் பகலுக்கும் சத்தியுகத்தில் வந்து சுகமாக இருந்தோம், 21 பிறவிக்கு அளவு கடந்த சுகத்தை நம்ம அனுபவித்து இருந்தோம், பிறகு மாயா வந்து எல்லாத்தையும் அபகரித்து விட்டாச்சு. இப்படியாக இதை பற்றி முழு ஞானத்தை நாம் சொல்லிவிட்டார். எல்லாமே சரி, இன்னைக்கு அற்புதமான முரளி, அதை திரும்பி திரும்பி நாம் வாசிக்க வேண்டும். சத்து ஸ்ரீ அகால் அவர் வந்திருக்கின்றார் சங்கமுகத்தில், அவர் சொல்படி கேட்டு நாமும் பாஸ்வி தானூர் ஆகிவிட வேண்டும். எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் பாபா பாபா அப்படி என்று ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், எல்லாம் முடிந்து விட்டது. அதனால் இந்த சங்கமுகத்தில் அதீந்திர சுகத்தை நம்ம ஆட வேண்டும், மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும், எல்லா கஜானுகளையும் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் உண்மையிலும் உண்மையான சேவையாக இருக்கின்றது. தான் மட்டும் பாபாவுடைய ஞானத்தை கேட்டு தான் மட்டும் லட்சுமி நாராயணன் ஆகக்கூடாது, மற்றவர்களுக்கும் ஆக்க வேண்டும். ஏன்னா பிராமணர்கள் தான் உயர்ந்ததில் உயர்ந்தவர். பாருங்கள், அப்படியே உட்கார்ந்து இருந்து இடத்தில் இருந்து கொண்டே நம்ம அப்படியே அந்த அனுபவம் செய்யலாம். பரந்தாமத்தில் நாம் ஒளிப்புள்ளியாக இருந்தோம், சத்தியுகத்தில் வந்து 16 கலைகள் நிறைந்து எல்லா கிரீடங்களும் அணிந்து அப்படியே ஆத்மா ரூபத்தில் எல்லா வீட்டிலும் ஆத்மா என்ற அந்த ஒளி விளக்கு எரியப்படும். என்ன ஒரு அற்புதமாக இருக்கின்றது பாருங்கள். 36 வகையான தெய்வீக குணங்கள், சம்பூர்ண நிர்வீகாரி. அதை சொல்லும் போது நாக்கில் தண்ணி வருது, அப்படிதான் சொல்ல முடியா? ஸோ இப்படியே ஒரே இடத்துல பாரு, பிராமண அந்த சங்கமுகத்திலிருந்து எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்கலாம். மேலே ஒளி புள்ளி, இங்கே வந்து சுகதாம என்ற அந்த ஆத்மா உடம்பை எடுத்து விட்டது. ரெண்டும் தூய்மை, ஆத்மாவும் தூய்மை உடம்பும் தூய்மை. என்ன ஒரு அற்புதமான ஒரு ஞானம் பாருங்க. இப்படி அப்படியே கீழே வாங்க, அப்படியே வந்து அப்படியே சம்பூர்ண மூர்த்தியாக இருந்து கொண்டு என்னுடைய கைகள் ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டு எல்லாருடைய மன ஆசையை நான் பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றேன். என்ன அற்புதமான, என்னுடைய சிலைதான் இப்பொழுது இருக்கின்றது. நான் சைத்தன்யமான பிராமணனாக இருக்கின்றேன், எனக்குத்தான் பூஜை செய்து கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய செயல்கள் இங்கே, ஆனால் சத்தியுகத்தினுடைய முகங்கள் அங்கே இருக்கின்றது. இரண்டும் ஒட்டப்பட்டிருக்கின்றது அந்த மூர்த்திக்கு. அதை பார்த்து அவர்கள் வணங்குகின்றார்கள். அப்படி சொல்லும் பொழுது எனக்கு எவ்வளோ குஷி, எவ்வளோ நஷா ஏறுது. ஸோ இதுபோல் குஷி ஏற்று பாபா அந்த ஏறும் கலையில் கொண்டு வராரு. அப்படியே பிராமண ஸ்வரூபத்தில் ஒரு நொடியில் வந்து இப்போ ஃப்ளைட்டில் பறக்கலாம். ஃப்ளைட்டில் கூட காசு கட்ட வேண்டியதாக இருக்கும், பெட்ரோல் போட வேண்டியதாக இருக்கும், டபுள் டபுள் ரிஃபைன்டு பெட்ரோல் போட வேண்டியதாக இருக்குது. இப்போ கூட பெட்ரோலில் பாருங்கள், ஃப்ளைட்டில் கீழே கூட இறங்காத மேலேயே வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு ஃப்ளைட்டில் இருந்து இன்னொரு ஃப்ளைட்டுக்கு வந்து டபுள் ரிஃபைன் பெட்ரோல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அந்த ஒரு பைசா கூட செலவு இல்லாமல் டைரெக்டாக பாருங்கள், அப்படி குடியில் இருக்கிறப்ப நான் ஓம் சாந்தி பாவில் இருக்கிறேன். நான் அப்படியே இஷ்டி ஆளில் இருக்கின்றேன், இப்போ சாந்தி ஸ்தம்பத்தில் இருக்கின்றேன். சார், எவ்வளோ ஒரு ஒரு பைசா செலவில்லை, அந்த எண்ணத்தின் மூலமாக அங்கே போய் சென்று விட்டாச்சு. ஸோ இதுபோல் பிராமண ஸ்வரூபத்தை நம்ம அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதே பரிச ஸ்வரூபத்தை பாரு, அங்கிருந்து அந்த பரிச ஸ்வரூபத்தை அனுபவம் செய்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் கொடுக்க வேண்டும். அதுக்கெல்லாம் என் எதிரில் அவ்யக்த பாப்தா தான் இருக்கின்றார். சைத்தன்யமாக அவர் நெற்றியில் 1000 கிரணங்களுடைய சக்திகள் என் மீது பட்டு கொண்டிருக்கின்றது. என்னுடைய பரிசா உடம்பானது அப்படியே 1000 சந்திரனை போல் இருக்கின்றது. இப்போ எவ்வளோ காட்சி பாருங்க, இது எங்கேயாவது பார்க்க முடியுமா? ஏதோ ஒரு சினிமா தியேட்டரில் பார்க்க முடியுமா இந்த காட்சியை? அதை பார்க்க பார்க்க அப்படியே குஷியாக இருக்கின்றது. இப்போ அங்கிருந்து நான் சூரியனுக்கு நான் சக்தி கொடுக்கின்றேன், அங்கிருந்து நான் சந்திரனுக்கு சக்தி கொடுக்கின்றேன், 9 கோள்களுக்கும் நான் சக்தி கொடுக்க கொண்டிருக்கின்றேன், இந்த பூமிக்கும் நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன், இயற்கைகளுக்கு, ஆத்மாக்களுக்கு. ஸோ இப்படியே ஒரு அருமையான ஒரு காட்சி. யாருக்கு என்ன வேண்டுமோ, யாருக்கு அன்பு வேண்டுமோ, யாருக்கு அந்த ஞான சக்தி வேணுமோ, நான் அங்கேருந்து கொடுக்கலாம் பரிச ஸ்வரூபத்திலிருந்து. இதுபோல் அந்த 5 ஸ்வரூபத்தை நாம் அந்த சுய தரி சக்கரத்தை நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கணும், சொல்லிடுவோம், சுற்றிட்டே வரணும். அப்போ வந்து பழைய நினைவுகள் மறக்கும், அப்போ புதிய நினைவுகள் தோன்றும், அதுதான் சத்தியுகம்.
ஸோ இது போல் இந்த காட்சிகள் நம்ம எமரி செய்ய வேண்டும், அடிக்கடி எமரி செய்ய வேண்டும். ஒவ்வொரு சொரூபத்தை 5 நிமிஷம் பண்ணணும் அப்படி. அதே போல் இப்போ 5 சொரூபம் நம்ம இருக்குது நம்ம பார்த்துட்டோம். அதே துவாபர யுகத்தில் வந்துட்டு பிறகு, அந்த 2500 வருஷம் பிறகு வந்துட்ட பிறகு, நமக்கு அங்கே அங்கே ஒரு 5 சொரூபம் இருக்குது. அது எப்படின்னா, அந்த ஆத்மா தேக மனதில் வந்துடுது. அந்த ஆத்மா அங்கே என்ன செய்யுதுன்னா, 5 சொரூபத்தை அவங்க அந்த துவாபரத்தில் வந்து அது தாரணை பண்ணுது. எப்படின்னா, சம்பூர்ண மூர்த்தியாக வணங்குகின்றார்கள், அப்படி ஒரு சொரூபம் இருக்குது. அதே ஆத்மா பல குகைகளிலும் மலைகளிலும் ராஜ ரிஷியாக இருந்து கொண்டு கடவுளை தேடுகின்றது. அதே ஆத்மா, அதே ஆத்மா நல்ல ஒரு அரசனாக இருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா பண்ணியிருக்கின்றது. அதே ஆத்மா என்ன ஆகுது, வாம மார்க்கத்தில் வந்து இறங்குது, கம்ப்ளீட்டாக வைசத்தில் போகுது அப்படியே ஆத்மா. ஸோ இது போல் அங்கே 5 சொரூபத்தை அப்படியே அதை அனுபவம் செய்யுது, சொரூபமாக இருக்கின்றது. அப்படி அதுக்குள்ளேயே என்ன ஆகுதுன்னா, கலியுகத்து வந்து விடுகின்றோம். இப்படியாக அங்கே 5 சொரூபம் இருக்கின்றது நமக்கு. ஸோ இது போல் நம்ம அந்த ஞான சிந்தனை பண்ணும் சக்தியெல்லாம் கிடைக்கும், அதை கொண்டு வர வேண்டும் நடைமுறை வாழ்க்கையில். இப்போ நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் பாபா எல்லாத்தையும் புரிய வச்சு விட்டால், நம்ம சமநிலையில் கொண்டு வர வேண்டும். சமநிலை எப்படி கொண்டு வர முடியும், பாபா நினைவு செய்ய ஏற்கனவே சொல்லியிருக்காரு, உங்களுடைய புத்தியை வந்து டபுள் லாக் பண்ணணும், கோத்ரேஜ் போர்ட்டில் வந்து லாக் பண்ண சொல்வார். அதாவது நினைவு மற்றும் சேவையில் இருக்கணும். இது ரெண்டும் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு அந்த அலௌகிக வாழ்க்கை சமையலில் கொண்டு வந்து விடலாம். சில ஆத்மாக்கள் என்ன நினைப்பார்கள் என்றால், அந்த சேவையில் வருவாங்க, சேவையில் உள்ள கம்ப்ளீட்டாக போயிடுவாங்க, வந்து நினைவு வராது, எதுவும் யாருடைய நினைவு வராது, ஃபுல்லாக சேவை என்னுடையது, நான் தான் இந்த சேவை செய்யணும் அப்படின்ட்டு உள்ள மூழ்கி விடுவார்கள். அதை சர்வீஸில் அது கூட ரொம்ப டேஞ்சர்னு சொல்லுவார் பாபா. அதனால் சேவை வந்து லிமிட்டாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து பாபாவுடைய நினைவில் இருக்கணும். அப்போ வந்து நம்முடைய மனம் சொல் செயலில் வந்து கொண்டு வர வேண்டும். அதில் வந்து எப்பொழுதும் ஈகோ வரக்கூடாது, நான் தான் செய்தேன் அப்படின்ட்டு, அது வெரி ரொம்ப டேஞ்சர் அந்த அகங்காரம். அதனால் நாம் எப்பொழுதுமே அந்த ஈகோ வந்து நான் ஐ அது வந்து எடுத்து விட வேண்டும். அதே போல் நம்ம வந்து ரிமம்பரன்ஸ், பாபாவோட நினைவு இருக்கும் பொழுது நம்முடைய மனசு வந்து எப்பொழுதுமே நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் கொண்டு வர வேண்டும். எப்படி நான் முயற்சியாக செய்து வருங்காலத்தில் அந்த லட்சுமி நான் ஆக வேண்டும், அதுபோல் நினைவு சக்திசாலியாக இருக்க வேண்டும். பாபாவுடைய நினைவு மட்டும்தான் வரும், யாருடைய தேகதாரியுடைய நினைவு வரக்கூடாது. அதற்காக நம்ம யார் இருந்தாலும் சரி, நிறைய அப்ரிசியேஷன் பண்ணுவாங்க, அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பாங்க, இவர் நல்லா செய்கின்றார்கள் அப்படி என்று அந்த இதில் கூட நம்ம போகக்கூடாது, எல்லாம் பாபா கொடுத்தது அப்படி என்று கொண்டு வர வேண்டும். சில சமயத்தில் இந்த ஆன்மீக வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு கடவுளுடைய குழந்தையாக இருந்தால் நம்ம எல்லாத்தையும் நம்ம சகித்து கொள்ள வேண்டும். சில சமயத்தில் நிறைய வாஞ்சைப்பாடுவார் நம்மளே, சில சமயத்தில் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும், சில சமயத்தில் ரொம்ப ஹாட் ஆகிடும். சில சமயத்தில் வந்து எப்படி இந்த லௌகிகத்தில் அந்த உடற்பயிற்சி செய்வதற்காக உடம்பே வருத்துவார்கள், நிறைய சாப்பிட மாட்டார்கள். அதே போல் இந்த ஆன்மீக சில சமயத்தில் துக்கம் வரும், சில சமயத்தில் வந்து இன்பம் வரும், சில சமயத்தில் குளிர் வரும், சில சமயத்தில் வெப்பம் வரும், மானம் புகழ் இகழ்ச்சி எல்லாம் வரும், எல்லாம் சகித்து கொள்ள வேண்டும் இந்த ஆன்மீக வாழ்க்கையில். ஸோ இது போல் நம்ம எல்லாத்தையும் பார்க்க வேண்டும். சில சமயத்தில் கசப்பாக இருக்கும், சில சமயத்தில் இனிப்பாக இருக்கும், சில ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கும், சில சமயத்தில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ எப்படி பாருங்கள், ஒரு டெட் பாடியை பாருங்கள், அது என்ன தான் நம்ம இது பண்ணாலும், செத்துட்டு பிறகு என்ன தான் புகழ்ச்சி பண்ணாலும் அது ஏற்றுக்கே ஏற்றுக்குவாது. அதுபோல் எவ்வளோ தான் திட்டுங்க, அந்த பாடி வந்து ஏற்றுக்கே ஏற்றுக்குவாது. அதுபோல் தான் நாமும் கூட இந்த அலௌகிக வாழ்க்கையில் இந்த காதல் கேட்டு இந்த காதல் வாங்கி கொண்டு பாபாவுடைய அந்த எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட் அதை வைத்துக்கொண்டு நாம் முன்னேற வேண்டும். அதே போல் இந்த சொரூபம், 5 சொரூபத்தில் நாம் எப்படி செய்யணுமா, நம்ம வந்து அந்த சுய சொரூபத்தை கொண்டு வர வேண்டும். நான் யார், நான் கடவுளுடைய குழந்தையாக இருக்கின்றேன், அதை கொண்டு வர வேண்டும். அதன் பிறகு ஸ்பிரிச்சுவல் ட்ரில் செய்ய வேண்டும், சில சமயத்தில் பவர்ஃபுல்லான டிராஃபிக் கண்ட்ரோல் செய்ய வேண்டும். என்னுடைய உண்மையான சொரூபம் பியூரிட்டி, தூய்மை. ஸோ இது போல் நம்ம வந்து அதை நினச்சி நினச்சி நம்ம வந்து கொண்டு வர வேண்டும். பைபிள் பவர்ஃபுல்லான
கொண்டு வர வேண்டும் அப்படின்னு நினைச்சு ஆத்மா இரு கண்களுக்கு மத்தியில் ஜொலிக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கின்றது. அப்படியே என்னுடைய தலையிலிருந்து என்னுடைய கண்கள், காது, மூக்கு, கழுத்து, கை, கால்கள், அப்படியே என்னுடைய உடம்பு முழுவதும் எல்லா சக்திகளும் பரவி கொண்டிருக்கிறது. அனுபவம் செய்ய வேண்டும், காட்டியில் கொண்டு வர வேண்டும். அந்த வீணான எண்ணங்கள் இந்த தரையில் உள்ளே புகுந்து கொண்டு செல்கின்றது. அப்படி வந்து ஒவ்வொரு நிமிஷம் நம்ம உடம்புல நம்ம அந்த பரமாத்மாவுடைய சக்தியை உள்ளே இறக்கணும். அப்படியே அப்போ உள்ளே இருக்கிற எங்கெங்கே வீக்னஸ் இருக்குதோ எல்லாம் போய்விடும். அப்படியே அதை நடைமுறை கொண்டு வர வேண்டும். மூச்சு இழுக்கணும். மூச்சு இழுக்கும் பொழுது என்னுடைய எண்ணங்களை பார்க்க வேண்டும். ஃபுல் பாடி வந்து ஸ்கேன் பண்ணணும். ஒவ்வொரு ஆர்கான்லையும் என்னுடைய அந்த பரமாத்மாவுடைய வைப்ரேஷன் போயிட்டுருது. உள்ள பாஸ் பண்ணணும், த்ரோ பண்ணணும். அது எல்லாமே அப்படியே நம்ம சாந்தி ஸ்தம்பத்தில் போகலாம். அவங்க அங்கே போயிட்டு அங்கிருந்து என்னுடைய கண்கள் மீது அந்த தூய்மையான சக்தியினுடைய கிரணங்கள் பட்டுக்கொண்டு இருக்கின்றது. என்னுடைய கண்கள் அப்படியே இரண்டு சிகப்பு நிறத்தில் இருக்கின்றது. இப்பொழுது சக்திகள் அப்படியே இந்த உலகத்து முழுவதும் பரப்பி கொண்டிருக்கின்றேன். என் வாய் மூலமாக அந்த சக்திகள் பரப்பி கொண்டிருக்கின்றது. அப்போது ஞான சுரூபமாக இருக்கின்றேன். இப்படியாக அந்த சக்தியில் உள்ளே போக வேண்டும். அப்படி ஞான சிந்தனை செய்ய வேண்டும். இது போல நம்ம செய்து செய்து அந்த பிராட்டிகளை கொண்டு வர வேண்டும். நம்ம ஆத்மா பரமாத்மான்னு சொன்னால் கண்டிப்பாக சக்தியில் எடுக்க முடியாது. ஒவ்வொரு சுரூபத்திலும் 5 நிமிடமாக அட்லீஸ்ட் இருக்கணும். குடிலுக்கு போகணும், அங்கே கதாநாயகன் இருக்கின்றார். அங்கே கதாநாயகி இல்லைன்னா வந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு போவார் பாபா. அதனால் நம்ம வந்து அந்த அலங்காரத்தில் இருக்கணும். நம்ம பரமாத்மாவுடைய அலங்காரம் என்ன தெரியுமா? அன்பு அமைதிச்சிருக்கும். அந்த அலங்காரத்தில் நம்ம இருக்கணும். இந்த உலகத்தையும் மறக்கணும். பரமாத்மா வீணையை வைத்துக்கிட்டு இருக்கின்றார். அதை வந்து நாயகினதுன்னா நம்ம வந்து அவங்க பாடல் பாட முடியும். அங்கே அந்த குடிசில் அந்த அன்பு கலந்த அந்த நாயகனுடைய உறவு சம்பத்தில் அங்கே இருக்க வேண்டும். அந்த உள்ளார்ந்த அன்பை வந்து நம்ம சிவபாபாவிடம் அனுபவம் செய்ய வேண்டும். இதுபோல் ஒவ்வொரு நிமிடமும் அந்த பரந்தாமத்திற்கு போகணும், சூட்சமாத்திரம்னு போகணும். இப்படி ஒவ்வொரு சொரூபத்தை நம்ம அனுபவிக்கணும், ரசிக்கணும். ஒரு மணி நேரம் எப்படி போகுதுன்னு தெரியக்கூடாது. உலகத்தையும் மறக்கணும். ஸோ இது போல் இன்றைக்கி பாபா இன்னைக்கு முரளியில் சொல்லி புரிய வைத்திருக்கின்றார். நாம் இப்போ இந்த அலௌகிக வாழ்க்கையை நாம் பயன்படுத்தி நாம் அப்படியே நான் ஒரு தூய்மையான ஆத்மா, ஞானஸ்வரூப ஆத்மா அப்படி சொல்லும் பொழுதே சக்திகள் இந்த உலகம் முழுவதும் பரவணும். அந்த சக்திசாலி நிலை கொண்டு வர வேண்டும். இதுபோல் நாம் செய்து செய்து நம்முடைய லட்சியம் லட்சணமத்தை கொண்டு வந்துவிட்டு நாம் பரந்தாமத்திற்கு சென்று விடலாம். சரிதானே? அச்சா, ஓம் சாந்தி. இனிய இரவு வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம் நாளை காலை அமிர்த வேளையில் பரிசாவுடைய ராஜ்யத்தில். ஓம் சாந்தி.